எந்த ஊர் இந்த கிராமத்தில் யாரும் எதுவுமே தெரியாது. ஆனால் ஈவெண்ட் மட்டும் நடந்துட்டே அது ஒரு டைப் பண்ணுறோம். இந்த இடத்துல நடக்குது, இந்த லைஃப் இப்படி, இந்த வாழ்க்கை இப்படி, இப்படிதான் படுப்பாங்க, இப்படிதான் சாப்பிடுவாங்க, இப்படிதான் வேலை பார்ப்பாங்க, இதுக்குள்ளே இந்த கதை நடக்குது, இதில் எப்படிப்பட்ட ஆள், ஒவ்வொருத்தரும் ஒரு முறையான ஆள், இந்த அளவுக்கு டீட்டெயிலிங் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு பேஸ், அதுக்கு தான் அவ்வளோ பேஸ் இருக்கு. ப்ளஸ் இந்த பேஸுன்ற விஷயம் வந்து அது போஸ்ட் கோவிட் எனக்கு பெருசாக பிரச்சனையாக தெரியல சார். இது ஒரு தமிழ் சினிமாவால் கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான் அப்படின்னு தெரியும். அன்ஃபேர் கம்பேரிசன் இருக்கலாம் சார். ஒரு தேவர் மகனுக்குள்ள ஒரு பேஸ் இருக்குது இல்லை, அது ஒரு கிளாசிக் சார். அது ஆனால் அது வந்து ஸ்லோ சில இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. யாரும் ட்ரான் எடுத்துட்டு போகிறோம் நம்ம சினிமா அப்படிதான் பார்ப்போம். இந்த உங்களுடைய கதைக்கு அந்த 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 ஷார்ட் ஸ்டோரி நீங்கள் சொன்னப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன் என் வாழ்க்கையில், அதுதான் நான் படமாக பண்ணேன். ஆக்சுவலி இப்போ உங்களுடைய வாசகர்களும் என்னுடைய இந்த ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, உங்களுடைய வாசகர் எல்லாருமே இல்லை, இவருடைய கதையை வந்து இவருக்கு எடுத்துப்பார் அப்படின்னு தான் படத்தை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எப்படி யார் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அப்புறம் எப்படி இருந்தாலும் கதை யார் இருந்தாலும் டைரக்டர் தான் மூவியுடைய சொல்லுவாங்க இல்லை. ஆமாம், ஹாட் ஸ்டார் அப்படிங்கிற டைரக்டர். இப்போ டைரக்டருடைய லாங்குவேஜ் தான் அது என்னுடைய தீம் தான். இப்போ இதை மணிரத்தன் எடுத்திருந்தா வேற லாங்குவேஜ், பாலா எடுத்திருந்தா வேற மாதிரி, நீங்க எடுத்திருந்தா எப்படி இருக்கு எல்லாருமே தெரியும். நீங்க எடுத்திருந்தா அது வந்து ஓவரா இருக்கு, மிகையா இருக்கு மாதிரி, ஆர்டிஃபிஷியல் சீன்ஸ் இருக்கு. அப்புறம் எல்லா கேரக்டர்ஸும் அளவோட குறைவாக நடிச்சிருக்காங்க, ரியலா பார்க்க மாதிரி இது எல்லாருமே தெரியும். அப்படிதான் பார்ப்போம், அதுதான். அதப்போ நான் திருப்பி திருப்பி எல்லாருமே சொல்றது வந்து இது ஜிவிஎம் மூவி பாருங்க, அவ்வளோதான். உங்க படத்துல என்ன பேச இருக்கும் அந்த பேசல யார் சார் ஜீவியம் நீங்கதான் எல்லாரும் அப்படிதான் சொல்றேன். ஜீவியம் சொல்றீங்க நல்லா நீங்க ஹாப்பியா சார். ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட இருந்தா அது ஸ்டார்ட் ஆச்சு, நம்ம வேற ஒரு கதை பேசிட்டு இருந்தோம், நீங்க இந்த கதை சொன்னீங்க, அதுக்கப்புறம் இந்த கதை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டு இந்த அவங்க தான் நான் எழுதுறேன். அப்புறம் ரீடருடைய இமேஜினேஷன் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஸோ இதுல இருந்து எனக்கு ஒரு லோ லைன் கேங் ஷீட் மாதிரி பண்ணலாம்னு கேட்டு மட்டும் நீங்க ஒரு ஸ்டோரியாகவும் ஒரு புக்காகவும் எனக்கு வெளியே கொடுத்தீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உண்மையில் இது வந்து ஒரு மார்க்கெட்டிங்காகவும் அப்படின்றத நான் கேட்குறேன். அந்த பற்றிலாம் கவலையே இல்லைங்க சார். இந்த படம் ரெடி, இன்னைக்கு படம் பார்க்கறதுக்காக உட்காந்துருக்கோம், நம்ம மட்டும் அப்போ பேசுகிற மாதிரி பேசுகிறதா தான் அது. யோர் ஹாப்பி ரசோலா ஆஃப்டர் சீன். இப்போ வந்து ஃபேக்டரியாக சொல்லுங்க, ஆனால் நான் எழுத நான் ஒரிஜினல் கதை எழுதின மூவி மலையாளத்தில் எழுதியிருக்கேன். ஆனால் திஸ் இஸ் தி பெஸ்ட் அப்படின்னு